உயர் கல்வித்துறை அமைச்சர் வேண்டுமா அண்ணா பொன்முடி அவர்கிட்ட போனாலே இந்த கோரிக்கை கொடுத்தாலே இதெல்லாம் நடக்காதுன்னு தூக்கி வச்சிருவேன். நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம்ல சட்டமன்றத்தில் எதை கொடுத்தாலும் நடக்காது பாரு. நம்ம தமிழ்நாடு வந்து பெருமை பேசுகிறோம். இது வந்து பெரியார் பிறந்தமன் உண்மைதான், சுயமரியாதை பேசுகிறவங்க அதெல்லாம் பேசுகிறவங்க இதை பற்றி எல்லாம் யோசிக்கிறது கிடையாது. பட் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் எதுவோ சாதிச்சுட்டேங்கன்னு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அரசு மக்கள் பூரா நம்ம பின்னாடி நின்றுட்டு இருக்காங்கிற மாதிரியான, ஏன்னா முதல் மந்திரிக்கே போய் இருக்கிற மந்திரிகளை என்ன சொல்றாங்கன்னா அடுத்தது நம்ம தானே ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு அவர்கிட்ட சொல்றாங்களா, அவரோடே தான் மகிழ்ந்து போய் ஆமா ஆமாங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்கு. ஆனால் கீழே போனா வேற விதத்தில் இருக்கு. அதுக்கான ஒரு திட்டங்கள் நம்முடைய அரசுக்கு இல்லை. இன்னும் வந்து பேசுறாங்கள ஒழிய தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் அவருடைய வாழ்க்கையில ஒரு ஒளியத்துன்னு பேசுறாங்கள ஒழிய உளப்பூர்வமாக செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அது யாருமே இல்லைங்கிறதான் நம்ம பொதுவாக பார்க்க வேண்டியிருக்கு. தமிழகத்திலே தீண்டாமை கொடுமைக்கு எதிராக வலுவான களப்போராட்டங்களை நிகழ்த்தி பல சாதனைகளை புரிந்திருக்கிற நம்முடைய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு சிறப்பான இந்த கோரிக்கையை வடிவமைத்திருப்பதை முதலிலே நான் அந்த அமைப்பிற்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது யாருமே யோசிக்காத ஒரு கோரிக்கை. இதுவரை அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மனக்குழியில் மரணமடைந்தால் அவர்களுக்கு நிவாரணம் கேட்டு நாம் போராடி இருக்கிறோம், நிவாரணம் பெற்று தந்திருக்கிறோம். ஆனால் அந்த தொழிலில் இப்படி ஒரு கருவியை கண்டுபிடித்து அந்த தொழிலுக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முறையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் தான் மனித உறவுகளில் பல மாற்றங்களை உருவாக்கும். விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ரயில் கண்டுபிடிப்பு, ரயில் புகைவண்டி, இப்ப புகைவண்டி இல்ல ஒரு காலத்துல அதுக்கு பெரு புகைவண்டி, அப்ப புகை விட்டுச்சு இப்ப புகை விடல. இந்த ட்ரெயின் கண்டுபிடிச்ச பிறகு புகைவண்டி கண்டுபிடித்த பிறகு அந்த தீண்டாமை என்கிற அந்த ரயில் போனா அங்க தீண்டாமை கிடையாது, அங்க எல்லாரும் எல்லா ஜாதிகாரங்களும் ஒன்னாதான் போகக்கூடிய ஒரு சூழல் அந்த ட்ரெயின் கண்டுபிடிப்பு. இதோட என்ன ஸ்டேஷன் ஒரு திரைப்படத்தில் பாடியிருப்பார் இந்த ரயிலே ரயிலேன்னு சொல்லி. அது மகேந்திரனுக்கு பாட்டு தெரியுமா என்ன தெரியல, அவர் பேசும்போது பாட்டு எனக்கு தெரியல. நல்ல பாட்டு அது, இந்த தீண்டாமை ஒழிக்கிற அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சமூக சிந்தனையோடு அன்னைக்கு என்ன ஸ்டேஷன் நகைச்சுவையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் இந்த ட்ரெயினை பற்றி பாடுறது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பேருந்து கண்டுபிடிப்பு, அதுல எல்லாம் ஜாதி. பேருந்துல ஏறி பயணம் செய்யற வரைக்கும் சாதி இல்லை, கீழே இறங்கினா சாதி வந்துடும். ரயில்ல ஏறி பிரயாணம் பண்ற வரைக்கும் சாதி இருக்காது, அங்க யாரும் சாதியை கேட்கறதில்ல, நீ என்ன சாதி நான் என்ன சாதி, கீழே இறங்கின உடனே அவன் பிரிஞ்சு போவான். அப்ப இது மாதிரியான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் சினிமா கூட அப்படிதான், சினிமா தியேட்டர்ல போய் யாரும் ஜாதி பார்க்கறது இல்லை. அப்ப விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இந்த சமூக கட்டமைப்பில் சில மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டியது. அது மாதிரி தான் இந்த துப்புரவுல நம்ம வந்து இந்த கருவியை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு கோஷம் நம்ம வந்து வடிவமைச்சிருக்கிறோம். எனக்கு முன்பு பேசிய தோழர்கள்லாம் சொன்னாங்க வெளிநாடுகள்ல அதெல்லாம் கிடையாது, வெளிநாடுகளில் துப்புரவு பண்றாலு காரில் வருவான், பெரிய விலை உயர்ந்த காரில் வருவான், வீட்டில் வந்து துப்புரவு பண்ணிட்டு பணம் வாங்கிட்டு போயிடுவான், சம்பளம் வாங்கிட்டு போயிடுவான், காரில் தான் வருவான், வீட்டுக்காரனும் காரில் தான் போவான், அந்த அந்த வீட்டில் துப்புரவு பண்ணுறவனும் காரில் போவான். ஏன்னா அங்கே வந்து ஜாதி அமைப்பு வர்ணாசிரமம் அதெல்லாம் இல்லை. யாரும் ஏன் இதை பற்றி சிந்திக்கலன்னு சொன்னால் தோழர்கள் சொன்னது மாதிரி தான், இது ஒரு ஜாதிக்கான வேலைன்னு இங்கே பிரித்து வச்சுட்டான். இது ஒரு ஜாதிக்கான வேலை, இந்த ஜாதிக்கான வேலை, இது வர்ணாசிர அமைப்பினுடைய உச்சபட்சம் இது. அப்போ வர்ணாசிர அமைப்பு உடைகிற பொழுது தான் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடைக்க முடியும். இப்போ எல்லாத்துக்கும் வந்து மிஷின் கண்டுபிடிச்சிடும் எல்லா வேலைக்கும். நான் வந்து டெல்டா மாவட்டத்துக்காரன்,
நான் ஓடுனதுக்காரன். அங்கே இனிமே விவசாயத்துக்கு விவசாய தொழிலாளியே தேவையில்லை. விவசாய தொழிலாளி சங்கம் கூட நம்முடைய சங்கம் என்ன கோரிக்கை வைக்கிறதுன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. என்ன எல்லாத்துக்கும் எந்திரம் வந்துருச்சு, ஊராவுக்கும் எந்திரம், விதை விதைக்க எந்திரம், களை எடுக்க எந்திரம், அறுவடை பண்ண எந்திரம், எல்லாத்துக்கும் எந்திரத்தை பிறகு விவசாய தொழிலாளி போய் வயலில் நின்று அந்த எந்திரம் எப்படி அழகாக வேலை செய்யணும் பார்த்துக்கிட்டு நிற்கிறான். ஒழிய வேலை இல்லை, அது விஞ்ஞான கண்டுபிடிப்பு, அதை தவிர்க்க முடியாது. சில நேரங்களில் ஏற்கனவே நம்ம வந்து அரசு அலுவலர்களில் கம்ப்யூட்டர் எடுத்து போராடி இருக்கிறோம். கம்ப்யூட்டர் வந்து பல வேலைகளை காலி பண்ணிச்சு, மனித உழைப்பை போராடி இருக்கிறோம். ஆகவே இதற்கு மாற்று இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு தான். ஒரு நல்ல கோரிக்கை, நல்ல கோரிக்கை. இந்த இது யார் சிந்தனை என்று வந்ததுன்னு தெரியல, நம்முடைய பொதுச் செயலாளர் சிந்தனை என்று வந்ததாவது கூட்டு சிந்தனையானே தெரியல. ஒரு நல்ல சிந்தனை இது. அவர் எளிதாக வந்து அரசாங்கம் இதை செய்வாங்கன்னா செய்ய மாட்டாங்க. கூட நம்ம சாமி வரராஜ் கேட்டார், இது யாருக்கிட்டே இந்த கோரிக்கையை கொடுக்குறதுன்னு. உயர்கல்வித்துறை அமைச்சர் வேண்டுமா அண்ணா பொன்முடி, அவர்கிட்ட போனாலே இந்த கோரிக்கை கொடுத்தாலும் இதெல்லாம் நடக்காதுன்னு தூக்கி வச்சிருவேன். நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல சட்டமன்றத்தில், எதை கொடுத்தாலும் நடக்காது பாரு. இது சரி, இது இப்படித்தான் இருக்கும், இப்படிதான் போகணும் பாரு. ஆகவே இதை நம்ம விடக்கூடாது. நம்ம தமிழ்நாடு வந்து நம்ம பெருமை பேசுகிறோம். இது வந்து பெரியார் பிறந்தமன் உண்மைதான், செல்ஃப் ரைட்ஸ், ரெஸ்பெக்ட், சுயமரியாதை. ஆனால் இப்படியான நம்முடைய சுயமரியாதை பேசுகிறவங்க அதெல்லாம் பேசுகிறவங்க இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா நம்முடைய பொது புத்தியில், தோழர்கள் சொன்னது மாதிரி பொது புத்தியில் அது வந்து ஆணி அடைஞ்சது மாதிரி ஆகி போயிச்சது. அது வந்து ஒரு ஆகவே விஞ்ஞான கண்டுபிடிப்பு தான் இதெல்லாம். காலத்தில் ஒரே நாளில் இது மாறிடாது. கூட நம்ம தோழர்கள் சொல்கிற பொழுது இது இந்த தொழிலேருந்து எல்லோரும் வெளியேறணும் அப்படின்னு கூட சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு நீண்ட ப்ராசஸ் அது, வெளியேறதுக்கு அது உடனே வெளியேற முடியாது. அது உழைப்பு சார்ந்த விஷயம், பிழைப்பு சார்ந்த விஷயம், வாழ்வாதாரம் சார்ந்த விஷயம், அதெல்லாம் இருக்கு. ஆகையினால இந்த இதுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுத்து எல்லா அமைப்புகளையும் இணைத்து இதை மெல்ல மெல்ல அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு வரணும். நம்ம அமைச்சர்கிட்ட கொண்டு போவோம். நம்ம வந்து ஒரு டீமை போய் முதலமைச்சர்கிட்ட கூட இதெல்லாம் பேசுவோம், இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு தெரியும். அவர் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் எதுவோ சாதிச்சுட்டேங்கன்னு இருக்காங்க. எல்லாம் சாதிச்சிட்டோம், எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இப்போ போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அரசு எல்லாம் முடிச்சிட்டோம், மக்கள் பூரா நம்ம பின்னாடி நின்றுட்டு இருக்காங்கங்கிற மாதிரியான. ஏன்னா முதல் மந்திரிக்கே போய் இருக்கிற மந்திரிகளை என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தது நம்ம தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு அவர்கிட்ட சொல்கிறாங்களா, அவரோடே தான் மகிழ்ந்து போய் ஆமாம் ஆமாங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. ஆனால் கீழே போனால் வேறு விதத்தில் இருக்குது. அது நான் ரொம்ப அரசியல் பேச விரும்பலை. இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகளை அரசாங்கத்தினுடைய அந்த அந்த மூளைக்கு நம்ம வந்து ஒரு சிரமப்பட்டு தான் அதை கொண்டிருக்கணும். எந்த அளவுக்கு அது ஏற்றோம், எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் எல்லாமே ரோபோட் கண்டுபிடிச்சிருக்கிறான். மனித மாதிரி தான், உயிர் மட்டும்தான் அதுக்கு இல்லை, எல்லா வேலையும் செய்யும். அதனால இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆகவே இந்த கோரிக்கை வந்து வந்து ஒரு நல்ல கோரிக்கை, ஒரு சிறப்பான கோரிக்கை, நாம் முன்னெடுக்க வேண்டிய கோரிக்கை. அந்த வகையில் தோழர்கள்லாம் இணைஞ்சிருக்கிறோம், எல்லா அமைப்புகளும் இணைஞ்சிருக்கு, நல்ல விஷயம். ஆகவே நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த மலக்குழி மரணங்கள், இந்த பொறியியல் கண்டுபிடிப்பு துப்புரவு, இது சம்பந்தமாக நம்ம வந்து ஒரு வலுவான இயக்கத்தை தமிழகத்தில் கொண்டு செல்ல வேண்டும். இது எளிதான விஷயம் இல்லை. இருந்தாலும் நாம் விடக்கூடிய பிரச்சனையும் அது அல்ல என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இப்போ வந்து சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. 10 வருஷம் சட்டமன்றத்திலேருந்து பேசினவர், அவருக்கு நாங்கள் ஜூனியர், ஒரு சீனியர், 20ஆம் தேதியிலேருந்து துவங்கி நடந்துக்கிட்டு இருக்கு. என்னிடமா பேசுகிறாங்க, ஆனால் நம்மளும் கூந்து பேச வேண்டியிருக்கு. அதனால் 21ஆம் தேதியோட சட்டமன்றம் முடியுது. அந்த எஸ்சி எஸ்டி அந்த நிதியெல்லாம் கூட கோரிக்கையில் சொல்லியிருக்கிறீங்க, அந்த நிதியெல்லாம் திரும்பி போகுது. அது சொன்னால் ஏற்றுக்க மாட்டுறாங்க. இல்லை இல்லை, அது எப்படி அங்கே போகுது இங்கே போகுது அதுக்குள்ளே தான் போகுதுங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அதுக்கான ஒரு திட்டங்கள் நம்முடைய அரசுக்கு இல்லை. இன்னும் வந்து பேசுகிறாங்களே ஒழிய தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியத்துன்னு பேசுகிறாங்களே ஒழிய உளப்பூர்வமாக செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அது யாருமே இல்லைங்கிறது தான் நம்ம பொதுவாக பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு 2 ஆள் கத்திக்கிட்டு இருக்கிறோம், வலுவாக தான் கத்துறோம், ஒன்றும் அது இல்லை. அதே மாதிரி நம்முடைய விடுதலை சிந்தைகள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த கோரிக்கையை
இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எந்த அளவுக்கு வலுவாக அதை நம்ம கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போவோம். அதுக்கு நாங்கள் எல்லாம் துணை நிற்போம். நாங்கள் அந்த கோரிக்கையை எடுத்து செல்வோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்து, கடைசி வரையில் இருந்து நம்முடைய வன்னியரசு பேச்செல்லாம் நான் கேட்டதில்லை, அவரை ரொம்பவும் பார்த்ததில்லை, ஒரு ரெண்டு மூணு தடவை தான் நான் பார்த்துருக்குறேன். ஆகவே உங்கள் பேச்செல்லாம் கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். இருந்தாலும் கூட மந்திரியை பார்க்கறதுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டேன். ஆகையினால் நான் விடைபெறுகிறேன். உங்களுடைய போராட்டத்தில் தொடர்ந்து நான் உங்களோடு நிற்பேன். இந்த கோரிக்கை தமிழகத்திலே வெற்றி பெறுகிற வரையில் உங்களோடு நானும் இருப்பேன் என்றது நேரத்திலே கேட்டு, இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னையும் அழைத்து உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பினை தந்த தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில குழுவிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.